ஹலோ ஹரிவான் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா தமிழிலே பார்த்துருப்பீங்க எகெயின்ஸ்ட் இமிகிரேஷன் எஸ்பெஷலி சவுத் ஏஷியன்ஸ் வந்து கெனடியன்ஸ்க்கு நிறைய பிடிக்கல நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் அண்ட் பொறுமையா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சின்ன தீ வந்து அப்படியே கொழுந்துவிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இங்கே இருக்க மக்களுக்கு பிடிக்கலை அது ஏன் பிடிக்கலை என்ன பண்ணுறாங்க இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லாமல் நான் பார்த்த சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம கேனடாவில் நடக்கிற விஷயங்கள் நிறைய வந்து நான் ஹாலிஃபாக்ஸ் சிட்டியில் இருக்கேன் கேனடா நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக எடுத்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நம்ம இங்கே ஏன் கனடியன்ஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து பிடிக்கல இந்தியன்ஸுன்னு இல்லை சவுத் ஏஷியன்ஸ் பொதுவாக எல்லா கண்ட்ரிஸில் இருக்கவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க எஸ்பெஷலி இந்தியன்ஸ் மேலே ரொம்பவுமே கோபமாக இருக்காங்க ஏன்னா அவங்க தான் நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள் இங்கே வந்து ப்ரொப்போசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து கோமாக இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ நார்தன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த சன்னோட பவர் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பிளேசஸ் வந்து நார்தன் லைட்ஸ் நல்லா தெரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் வந்து ஆர்க்டிக் சர்க்கிள் பக்கத்தில் போனீங்கன்னா மட்டும்தான் அது விசிபிளாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸே நல்லா தெரிய ஆரம்பிக்குது அதுக்காக நார்தன் லைட்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போயிட்டு ஒரு கடற்கரை ஓரமாவோ இல்லை எங்கே வந்து டுவர்ட்ஸ் நார்த் பார்க்க முடியுமோ அங்கே வந்து நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க ஒரு நாள் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு முக்கியமான பீச்சில் கார் லைட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அதாவது நார்தன் லைட்ஸ் பார்க்கணுன்னா பிஞ்ச் டார்க் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டார்க்கை பார்க்க விடாமல் ரொம்ப டான்ஸ் பண்ணிட்டு ஓவராக ரகளை பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னாலே பார்க்க முடிஞ்சு அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் ஏன்னா ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க எல்லாரும் அப்படிங்கும் போது நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு இதை பண்ண வேண்டிய தேவை அங்கே இல்லை ஸோ வந்து அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்போ வந்து சும்மா டார்ச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து காரில் நல்ல ஹை பீமை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து இது எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதுவும் நடந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் மோர் நாய்ஸ் இன் பப்ளிக் அண்ட் மேக்கிங் சம் நியூ சென்ஸ் தேவையில்லாத விஷயங்களை வந்து பப்ளிக்கில் பண்ணுறது ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து டவுன் 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 டவுனில் ஒரு சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா காரை கொண்டு வந்து நிறுத்தலாம் பைக்கெலாம் நிறைய வந்து அங்கே நிறுத்துவாங்க இந்த ஊர் நிறைய சாங்ஸ் போடுவாங்க ஆனால் அது வந்து லவுடாக இருக்காது வருவாங்க சாங்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு பேசிகிட்டு ஒரு மீட் மாதிரி இப்போ பைக்கர்ஸ் இருக்காங்கன்னா பைக்கர்ஸ் ஒரு குரூப் போட்டு அவங்க மீட் பண்ணுற மாதிரி அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பீப்புள் வந்து இந்த இமிகிரன்ட்ஸ் வந்து வந்தாங்கன்னா பயங்கரமாக சாங் பயங்கர சத்தத்தோட சாங்கை வச்சுட்டு போடுறதா இருக்கட்டும் அப்படி நீங்கள் போனீங்கன்னா காது அப்படி மாரி இருக்கும் அந்த டியூன்லாம் ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஓவரா வந்து பப்ளிக்ல வந்து சத்தம் போடுறதா இருக்கட்டும் அது ஒருத்தவங்க இப்ப பக்கத்துல டைனிங் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டில் டைனிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு அன்இீஸியா ஃபீல் பண்றாங்கன்னா ஓகே இப்ப நானே இருக்கேன் இப்போ ஒரு இடத்துல போறேன் ஒரு பப்ளிக் வந்து பிடிக்கல நான் பண்ற விஷயம் அப்படின்னா உடனே வந்து ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அது ஒரு மெயினான விஷயம் நிறைய இடத்துல வந்து இதை வந்து நோட் பண்ணுறாங்க நாய்ஸாக சாங் போட்டுட்டு காரில் திறந்து விட்டு போகிறது பைக்கில் சத்தம் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு ரீசண்டான நாட்களில் அடுத்து வந்து ரேஷ் ட்ரைவிங் ஸோ இங்கே வந்து இப்போ ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிராஃபிக் போலீஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ ஹோல் அந்த ஸ்ட்ரெச்சுக்கே ஒரே ஒரு போலீஸ் தான் இருப்பாங்க ஒரு போலீஸை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த டிராஃபிக்கை வந்து இது பண்ணுற சரி பண்ணுற போலீஸ் வந்து இருக்க மாட்டாங்க இதனால் என்ன பண்ணுறது ஓவர் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது வேகமாக ட்ரைவ் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து பண்ண மாட்டாங்க பொதுவாக வந்து இங்கே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக ட்ரைவ் பண்ணுறப்பாங்க சி நான் என்ன சொல்கிறேன் ஸ்பீடாக போகிறது நான் அதை சொல்ல நான் என்ன சொல்கிறேன் இந்த ரேஷ் ட்ரைவிங் பண்ணுறது வந்து ரொம்ப நானே பார்த்துருக்கேன் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அது வந்து இங்கே இருக்க நார்மல் பீப்புள் வந்து பண்ணாங்கன்னா கூட அவங்க இப்போ இங்கே இருக்க யூத்தும் சில பேர் பண்ணுவாங்க அப்போ வந்து இவங்க எரிச்சல் அடையிறது இல்லை அதே வந்து ஒரு இமிகிரண்ட் அதை பண்ண பாரு அவங்க கண்ட்ரிலேருந்து வந்துட்டு எவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க பாரு அப்படின்னு வந்து பேசுகிற சில விஷயங்கள் சும்மா ஃபேஸ்புக்கில் பேசுறது இதெல்லாம் வந்து நல்லாவே பார்க்க முடியுது ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்காகவே விஷயத்த சொல்லிடுறேன் ஒர்க் பிளேஸில் இப்போது ஒரு ஒரு டிம்முக்கே போகிறோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒர்க் பிளேஸில் வேறு கண்ட்ரிக்காரங்களும் இருப்பாங்க நேட்டிவ் இந்தியன்ஸும் இருப்பாங்க மற்ற கண்ட்ரி இங்கே லோக்கல் பீப்புளும் இருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறது ஒருத்தங்கள ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குது இங்கிலீஷில் தான் கம்யூ கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களோட ஓன் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிறீங்க ஒரு காலேஜ் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் வேறு லாங்குவேஜ் பையன் இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஜாலியாக பேசிக்கிறது அவனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதெல்லாம் ஓகே பட் ஒரு ஒர்க் ப்ளேஸில் இங்கிலீஷில் தான் பேசணும் நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கோம் இதர் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்சு தான் இங்கே வந்து ப்ரைமரி லாங்குவேஜ் அது பேசணும் போது அங்கே போய் ஓன் லாங்குவேஜ் பேசுறது வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நிஜமாவே பிடிக்கல நிறைய பேர் இந்த ஃபேஸ்ட் பார்த்துக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு புரியல சில பேர் நினைக்கலாம் இல்லையா நம்மளை தான் ஏதோ கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா சோ எனக்கே அந்த மாதிரி சில டைம்ஸ் தோணி இருக்கு சோ ஏன் இப்படி இப்படி பண்றாங்க ஏன்னா நான் வந்து சம்டைம்ஸ் போய் ஏதாவது சில விஷயங்கள் வேணும் இப்ப எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னு நான் போய் கேட்குறேன்னா வச்சுக்கோங்களேன் அடிஷனல் சுகர் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா உடனே அப்படி ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டா அவங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்மளதான் எதாவது சொல்றாங்களோ அப்படின்னு திங்க் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால வந்து என்ன கண்ட்ரியில் இருக்கும் இந்த பிளேஸில் என்ன லாங்குவேஜ் அதை பேசுறது தான் வந்து பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அடுத்து வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை வந்து நிறைய அப்யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நான் ரியலாகவே நிறைய மக்கள்கிட்ட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா கேள்விப்பட்டதாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து இப்போ ரீசண்டாக நியூஸில் கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக சப்வே போட்டிருக்காங்க அந்த சப்வேல போய் மெட்ரோ டொரண்டோ மெட்ரோவில் வந்து இவங்க வந்து கிராஸ் ரூட்டில் ஏறி டிக்கெட் எடுக்காமல் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறாங்க ஏன்னா உள்ளே போகும்போது தான் மெட்ரோவில் அந்த கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் போகும்போது நான் வந்து ஈஸியாக வெளில போயிடலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி உள்ளே போய் ஸ்வைப் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஸ்வைப் பண்ணுறத வந்து பாய் பாய்க் ஆட் பண்ணுறதுக்கோசரம் பஸ்ஸோட சப்வேல போய் ஏதோ ஒரு இடத்துல போகிற மாதிரி நேற்று நியூஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த நியூஸோட லிங்க் கிடச்சு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது ஒன்று இன்னொன்று நீங்கள் ஹேலிஃபேக்ஸ்லேயே வந்து பொதுவாக பண்ணுற விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வீக்குக்கு வந்து டிக்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்கு கலர் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ஸ்டில் இங்கே வந்து டிக்கெட்ஸ் தான் இங்கே வந்து ஆட்டோமேட்டட் இப்போ தான் ஆப் கொண்டு வந்திருக்காங்க ஆப் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க அந்த டிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்டு ப்ளஸ் டைம் வந்து பஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ கலர்ஸை பார்த்து அவங்களால பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுறது மார்னிங் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஈவினிங் போகும்போது அந்த மார்னிங் டிக்கெட்டை வச்சுட்டு முன்னாள் நாள் டிக்கெட் எடுத்து காமிச்சு ஈவினிங் டிக்கெட் மாதிரி காமிச்சிட்டு போயிடுறது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஒன்றும் இல்லை அது ஒரு டூ செவன்டி ஃபைவ் டாலர் அன்னெசரியாக கேட்ச் பண்ணால் அது வந்து தேவையில்லாத பிரச்சனை அந்த டூ செவன்டி ஃபைவ் டாலருக்கு இவங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி டிக்கெட்ஸை கொடுக்கறது பப்ளிக் டிரான்சிட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க ஒரு டூ செவன்ட்டி ஃபைவ் டாலர் சேவ் பண்ணுங்கிறதுக்கோசரம் அவங்க அந்த த்ரீ யார் தான் வேலிட்டி அப்படின்னா அந்த த்ரீ யாருக்கு மேலே அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணுறது இல்லை நேற்று டிக்கெட்டை எடுத்து காமிச்சிட்டு போகிறது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பப்ளிக் ட்ரான்சிட் சிஸ்டம் அப்யூஸ் பண்ணுறாங்க அது வந்து ரியலி பேட் அது வந்து நிறைய நடக்குது அது வந்து கண்டு பிடிக்கிறாங்க பிடிச்சா அது வந்து தேவையில்லாத அப்யூஸ் தான் தேவையில்லாமல் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒர்க் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கே கல்ச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஒர்க் பிளேஸில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே இங்கே இங்கே ஒரு பாப்பிஸ் ரெஸ்டரண்ட் ஒன்று இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சைனாவை சேர்ந்தவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க அதே மா இப்போ அது எப்படி நடந்துருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க உள்ளே வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்கலாம் அவங்களே செட் பண்ணுறது இது வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே ஆளாக இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து இப்போது சில ரெஸ்டரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன்ஸாக இருப்பாங்க ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு செயின் ஆஃப் இமிக்ரேஷன் ஃபர்ஸ்ட் இவங்க போகிறது அதுக்கப்புறம் ஒரு எல்எம்ஐஏ போட சொல்கிறது அப்புறம் இன்னொருத்தவங்களை எடுத்துக்கிறது அதுக்கு வந்து இவங்களே வந்து ஒரு பேமெண்ட் மாதிரி பண்ணி ஏதோ ஒரு மோட்ல பண்ணிக்கிறது எலிஜிபிளாக லோக்கல்ல இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆப்வியஸா கோவம் வரத்தான் செய்யும் ஸோ என்ன இந்த ஜாப்க்கெல்லாம் நம்ம அப்ளை பண்றோம் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது ஏன்னா இளமையர்மெண்டே இருக்கு ஜாப் இங்க அவைலபுள்னு சொல்லி போர்டு போடணும் போர்டு போட்டு அந்த ஜாப்க்கு அப்ளை பண்றவங்க யாருக்கிட்டையும் ஸ்கில் செட் இல்லை அப்படின்னா தான் இந்தியால இருந்து எடுத்துட்டு வரணும் ஒரு ரெஸ்டன்ட்ல வேலை செய்யறதுக்கு ஸ்கில் செட் இருக்காதா அப்படிங்கும் போது இவங்க வந்து அந்த ஒர்க் பெர்மிட்ல நான் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் சொல்லலை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேக அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இருந்தால் அந்த டைமை வந்து கடந்து போக ட்ரை பண்ணுறாங்க அதுவும் அக்செப்டபுள்னு கூட வச்சுக்கோங்களேன் பட் இந்த ஒர்க் பர்மிட்டில் வராங்க இல்லையா நிறைய பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க உள்ளே போன உடனே அப்படியே வந்து ஒரே டைப் ஆஃப் ஆட்கள் வந்து உள்ளே வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாஸ் இருக்குது ஒர்க் பிளேஸில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது நிறைய வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் ரீசண்டாக இந்த சம்மரில் வந்து இது ஹாட் டாப்பிக்காக வந்து ஜஸ்டின் ட்ரூடோவே வந்து பேசியிருந்தார் ரீசெண்டாக இது மாதிரி வந்து சம்மர் ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் கிடைக்கல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சம்மர் ஜாப் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க பையனை ஸ்விம்மிங் கூட்டு போவாங்க அங்கே ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கவங்க தான் சம்மருக்கு மட்டும் அந்த ஜாப் பண்ணுவாங்க திரும்ப வந்து ஸ்கூல் சிஸ்டம் உள்ளே போயிடுவாங்க ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கெல்லாம் அது ஒரு வெறுப்பு வரத்தான் செய்யுது சம்மர் ஜாப்ஸ் வந்து கிடைக்கல இவ்வளோ ரெஸ்டரண்ட் இருக்குது ஊர் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு எங்கே போனாலும் வந்து ஒரு டைப் ஆஃப் மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் எப்படி நம்ம மக்கள் நம்மளோட குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கோபம் வந்து நியாயமான ஒரு விஷயம்தான் ஸோ அந்த கோபம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கனடாவே வைல்ட் அண்ட் ஒயில்டனஸ் நேச்சர் தான் வந்து ரொம்ப 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 வந்து பாதுகாக்கப்படுற விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ வீடு கட்டுறாங்க கனடாவில் மோஸ்ட் ஆஃப் தி வீடு வந்து வுட்டில் தான் கட்டுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் வந்து இங்கே கட் பண்ணவே மாட்டாங்க அந்த வுட்டெல்லாம் ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கொஞ்சம் பண்ணுறாங்க பட் மொத்தமாக வந்து இங்கேருந்து இருக்க வுட்ஸ் எடுத்து வீடு கட்டுறதில்ல அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க நீங்கள் திங்க் பண்ணலாம் இது ஏன் பண்ணுறாங்க இவ்வளோ மரம் இருக்குது லோக்கலில் கொடுத்தா வந்து ஹவுஸ் ப்ரைஸ்லாம் கம்மியாகுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க வந்து அந்த நேச்சர் ரிசோர்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்யூச்சருக்கு ஸோ அப்படிங்கும் போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து போன வருஷம் ஃபால் டிரைவ் வந்து போயிருந்தேன் இங்கே முக்கியமான ஒரு ஃபால் டெஸ்டினேஷனில் இருக்கும்போது எல்லாரும் நின்று ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு மரத்து கீழே அங்கே நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த மரக்கிளையை பிடிச்சி தொங்கி அந்த மரக்கிளை வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபோட்டோ வேணும்னு ட்ரை பண்ணப்போ அந்த மரக்கில் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு ஒருத்தவர் பண்ணும் போது அதை கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சு பக்கத்தில் இருக்கவங்க திட்டுறதையும் பார்க்க முடிஞ்சு நீங்கள் இப்படிலாம் நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இங்கே கொண்டு வராதிங்கன்னு சொல்கிற வார்த்தையும் காதில் விழுந்துச்சு ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய மக்கள் கிடையாது அவங்க பேச வைக்கிறாங்க சில பேர் ஸோ அதுதான் வந்து இங்கே பிரச்சனை ஸோ ஒரு நேச்சர் இருக்குது அப்படின்னா அதை அழகாக பார்க்கலாம் ஃபோட்டோ எடுக்கணுமா கண்டிப்பாக வந்து வேறு ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் கண்டிப்பாக வந்து தெரியப்போகுது அதை வந்து அந்த மரத்தை பிடிச்சி மேபி அவர் இழுத்தா உடையாதுன்னு நினச்சிருக்கலாம் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல பட் ஆனால் ஒரு நேச்சர் வந்து போகிறோன்னா அதை ஸ்பாயில் ஆகாமல் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படிலாம் இல்லை ஸோ அந்த நேச்சரை ஸ்பாயில் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ அந்த விஷயத்த வந்து நிறைய பண்ணுறாங்க இன்னொன்று இந்த பார்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது க்ரில் போட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு வரணும் அப்படிங்கும்போது க்ரில் போட்டு அப்படியே விட்டு வந்துடுது அதை கிளீன் பண்ணி வைக்காமல் இல்லை கார்பேஜ் டிஸ்போஸ் பண்ணாமல் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ஸ் எல்லாம் அடிக்கடி வரும் ஸோ அப்படிங்கும் போது இந்த எல்லாம் போட்டு அதை பிச்சு தூக்கி போட்டுரும் ஸோ அப்படிங்கும் போது அதுக்கெலாம் சில கோவங்கள் வந்து வரத்தான் செய்யும் அந்த நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் எந்தளவு வச்சுருக்க முடியுமோ அந்த அளவு வந்து நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிங்கும் போது அதை தப்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கோவம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கேஷ் பிஸ்னஸ் நான் ஏன் கேஷ் பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா சில சில டைமில் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டால் போடுறதா இருக்கட்டும் நிறைய ஃபுட் ட்ரக்ஸாக இருக்கட்டும் அது இது வந்து இங்கே லோக்கல் மக்களுமே பண்ணுறாங்க கொஞ்சம் வந்து இந்த இமிக்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டால் போடுறது அவங்களுமே வந்து நிறைய இது பண்ணுறாங்க நாட் ஓன்லி சவுத் ஏஷியன்ஸ் மெக்சிகன்ஸுமே இதை வந்து நிறைய பண்ணுறாங்க ஜமைக்கன்ஸுமே இதை நிறைய பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்ன கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து த்ரூட் த இயர் ஃபுட் ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க இல்லை ஸ்டால் வச்சு ஸ்டால் பண்ணுறாங்க பட் தே ஆர் புஷிங் ஃபார் கேஷ் அப்போ கேஷ் கொடுக்கும்போது அவங்க வந்து ரெசிப்ட் கொடுக்கறதில்ல டேக்ஸ் அதில் இருந்து பே பண்ணுறதில்ல ஸோ அப்படிங்கும் போது ஆப்வியஸாக வந்து சில பேருக்கு இந்த கோவம் வருது பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ்லலாம் போடும்போது ஓகே இவங்க வந்து ஃபுல்லாக கேஷ்லேயே வச்சு தேர் ஸ்பெண்டிங் தேர் மணி அது இதுன்னு சொல்லி போடுறத பார்க்க முடியுது இந்த கேஷ் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பா வந்து இது இந்த கேஷ் வந்து ஒரு கணக்குக்குள்ள வராது சில பேர் அதை வந்து ப்ராப்பராக பண்றாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல சில பிஸ்னஸ் எப்படின்னா அந்த கேஷ் வாங்கும் போது அதை வந்து கணக்குல காமிக்கிறது இல்லை அதை எடுத்து ரெண்ட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த கேஷ் ஃபுளோ இருக்கும்போது அது வந்து டேக்ஸ்க்குள்ளே வராதனால நிறைய வந்து நடைமுறை சிக்கல் இருக்கு அது வந்து சில பேருக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது நானே வந்து நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் நம்ம இந்தியன்ஸோட ஃபுட் ட்ரக்ஸா இருக்கட்டும் இல்லை இந்த ஊருக்காரங்க ஃபுட் ட்ரக்ஸாக இருக்கட்டும் கேஷ் ஒன்லி அப்படின்னு க்ளியராக போட்டிருப்பாங்க எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி ஐஸ்கிரீம் ஷாப் போவேன் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் கிளியராக போட்டிருக்கோம் கேஷ் ஒன்லி நோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி வந்து கொண்டு வந்து ஏன்னா அதுக்கு டேக்ஸ் போடுறதில்லை ஆட்டோமேட்டிக்காக ஹச்எஸ்டி போடல ஒரு ஸ்பெசிஃபிக் மூணு டாலர் அப்படின்னா மூணு டாலர் தான் வாங்குறாங்க ஹச்எஸ்டி போட்டது இல்லைனா அப்போ வந்து அதுக்கு அதுக்குள்ளான லாபம்லாம் எங்கே கொண்டு போய் அதை அக்கௌண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இமிகிரண்ட்ஸ் நிறைய பேர் கேஷ் பிஸ்னஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை ஸோ அது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் இது வந்து நிறைய பேச்சு வந்து போயிட்டுருக்கு நிறைய கேஷ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சு போயிட்டுருக்கு கடைசியாக ரொம்ப ரொம்ப பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இன் அப்ராப்ரியேட் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க வந்துட்டு ஸோ நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட்டில் வராங்க வரும்போதே வந்து இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக லைஃப் கோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் ஏதோ ஒரு சண்டை வரும்போது ஓவராக வந்து இங்கே இங்கே பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒத்து வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு போயிடுவாங்க ஸோ வந்து பேசி மியூச்சுவலாக பிரிஞ்சிடுவாங்க பட் என்னென்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகிறது அது வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸாக பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து கேள்விப்படுறோம் ஸோ வந்து ஒரு இமிகிரண்ட் வந்து இங்கே லோக்கலில் இருக்கவங்கள மேனேஜ் பண்ணிட்டு அதில் வந்து ப்ராப்ளம் வரும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கும் போது ஒரு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சி போகணுமே தவிர அதில் வந்து வயலன்ஸை கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய உற்று பார்க்கப்படுது ஸோ அது நீங்கள் உடனே உங்கள் ஊர்லேருந்து அப்படியே கொண்டு வரீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் தான் வருது ஸோ அப்படிங்கும் போது இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான எக்ஸாம்பிள் இல்லாமல் நான் பார்த்த எக்ஸாம்பிள் நான் லைவாக வந்து பார்த்து ஃபேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணி பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து ஜிடிஎஸ் சைட் போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு முடிஞ்சளவு வந்து நம்ம எங்கே போகிறோமோ அங்கே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற மாதிரி இருந்தால் லைஃப் சிம்பிளாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சர்க்கிளோடவே நம்ம லைஃப் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்களோ போங்க அவங்களோட நேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களோட ஒற்று வாழ பழகிக்கோங்க அதுதான் வந்து லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக என்னை வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் பார்த்த விஷயங்கள் ஒய் கெனடியன்ஸ் ஹேட் இமிக்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியன்ஸ் தானா இல்லை ஸ்ரீலங்கன்ஸ் தானா இல்லை சவுத் ஏஷியன்ஸ்னாவே ஒரு ஹேட் இருக்குது பொதுவாக நான் நம்ம சேனல்லேயே கமெண்ட்ஸில் பார்க்குறேன் தேவையில்லாமல் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அன்னெசரியாக வருது அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்சளவு டெலிட் பண்ணிடுறது சேனல்லேருந்து பட் அது நடக்க தான் செய்யுது ஸோ யார் யார் மேலேயும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேட் பீப்புளும் இருக்க செய்கிறாங்க குட் பீப்புளும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது ஜென்ரலைஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட முடியாது ஸோ அதனால் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான உரையாடல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்